ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரியோபீடியா. இது நம்ம ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி மிட் நைட் ரன்னர்ஸ். இது 2017 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி மூவி. இதில் ரெண்டே மெயின் கேரக்டர்ஸ் தான், ஒரு ஹீரோ பேர் காங், இன்னொருத்தன் பேர் பார்க். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கில் போலீஸ் யூனிவர்சிட்டியில் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரூம் எல்லாம் அலாட் பண்ணி ரெடி பண்ணி அவங்க ரூமுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லோரையும் வந்து ட்ரெயினிங்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் வேகமாக கிளம்பி கிரவுண்டில் போய் அசம்பிள் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க மார்னிங் செஷன் ட்ரைனிங் நல்லபடியாக முடியுது. முடிஞ்சோடனே எல்லோரும் லஞ்சுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சாசேஜ் ப்ராப்ளமில் ரெண்டு ஹீரோஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அடிக்கடி ட்ரைனிங்கில் நிறைய இடங்களில் மீட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் இயரோட லாஸ்ட் டே ட்ரைனிங்கு. இதுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, மவுண்டனுக்கு எல்லோரும் அகாடமிலேருந்து போயிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வந்துடணும்னு டாஸ்க் கொடுக்குறாங்க. போகிறவில்ல நம்ம காங்குக்கு அடிபட்டுருது. எல்லா பேட்ச்மேஸ்டையும் ஹெல்ப் கேட்குறான், ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணல. பார்க் மட்டும் சரிவா நான் தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு போகிறான். இவங்க லேட்டாக போய் சேர்றதுனால என்னாச்சுன்னு கேட்கவும், மேம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பேட்ச்மேட்ச் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு மேம் கேட்கவும், எல்லோரும் ஒரே நேரத்தில் கை தூக்குறாங்க. அப்போ எல்லோரும் திரும்பி ஓடுங்கடான, அவ்வளோ பேட்ச்மேட்ச்சை அனுப்பிட்டு நம்ம ரெண்டு ஹீரோ மட்டும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடியுது. இப்போ இனாகுரேஷன் நடத்துது. இனாகுரேஷன் முடிஞ்சு இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் வழக்கப்படி தான் போகுது. இப்போ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம காங் வழக்கம் போல் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணுறான். பார்க் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறைய ஆன்சர்ஸ் எழுதுறான். அடுத்து கிளாஸஸ்லாம் போகுது. கிளாஸஸில் கிட்னாப்பிங் பற்றி எடுத்துகிறாங்க. ஒரு கிட்னாப்புக்கு எது ரொம்ப முக்கியமான டைமிங் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம காங் கரெக்டாக பதில் சொல்கிறான், கிரிட்டிக்கல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸில் கத்தியை வச்சு குத்த வந்தால் எப்படி அதை தடுக்கிறதுலாம் ட்ரைனிங் நடக்குது. அப்போ எல்லோரும் இதெல்லாம் நமக்கு நடக்கவா போகுதுன்னு ரொம்ப அசால்ட்டாக எடுக்கிறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருந்தா, நான் பப்புக்கு போனேன், அங்கே தான் பார்த்தேன். இவங்க ரெண்டு பேரும் லீவ் ஃபார் லவ் அப்படின்னு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு பப்புக்கு போகிறாங்க. பப்புக்கு போனால் அங்கே வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. செலிபிரிட்டி வந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் உள்ளே விட மாட்டேன்ட்டுருவாங்க. அப்போ நாங்கள் போலீஸ்னு ஐடி காமிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எந்த பொண்ணுமே இவனை கண்டுக்கவே இல்லை. சரி போய் தொழுதுன்னு வெளியே வந்தால் ஒரு அழகான பொண்ணு கிராஸ் பண்ணி போகுது. ஆஹா, இது எனக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசியில் ராக் பேப்பர் சிசர் போட்டு நான் பேச போகிறேன் திரும்பி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு குரூப் வந்து தூக்கிட்டு போயிடும். ஆஹா பொண்ணு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் துரத்திட்டே ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி. ஆனால் அந்த வண்டியை கேட்ச் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுட்டு, சரி வா நம்ம கிரிட்டிக்கல் டைமிங் ரொம்ப முக்கியம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அங்கே போனால் போலீஸ் வந்து, நீங்கள் யாருன்னு ஐடியை பார்த்துட்டு, சரி நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறோம், இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆஹா நம்ம கிரிட்டிக்கல் டைம் ரொம்ப முக்கியம்டா, நம்மளே தேடி கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே என்னத்தை போட்டு போச்சுன்னு போய் பார்த்தா, அது ஒரு கொரியன் டிஷ் தொப்புக்கி. அதை எங்கே வாங்கினான்னு எல்லா இடத்துலையும் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு வந்து ஏர்பேக்ஸ் கடையில் தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏர்பேக்ஸ் க்ளீன் பண்ணுற கடைக்கு காங் மட்டும் உள்ளே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். வெளியவே வந்துட்டு பார்க் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். பார்க் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த கேப்பில். சரின்ட்டு நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு அந்த கேப்பில் பார்த்தா போலீஸ் வந்துடும் அந்த இடத்துக்கு ரைடுக்கு. ஐயோ என்னடா அப்படி மாட்டிக்கு வானேன்னு போட்டு இந்த பார்க் போய் உள்ளே போய் வேமா இவங்க போலீஸ் எல்லாம் வம்பிழுத்து தெருத்தருவா ஓடிட்டுருப்பான் அவங்கள துரத்த விட்டுட்டு. அப்புறம் இவன் உள்ளே வந்து இவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு வெளியே வருவான். வந்து போலீஸ் வண்டியை பார்த்து ஷாக் ஆகிடுவான். கடைசியில் பார்த்தா ஓடுறான் மச்சான், ஓடுறான் போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்ச அந்த இடத்துலேருந்து ஓடுவாங்க. போய் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சேன்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கதவு தட்டினா அங்கே ஒரு பையன் தரப்பான். என்ன விஷயம்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் தரங்கன்னா அவன் தப்பிச்சு தலைதிரிக்க ஓடுவான். என்னடா நான் அவனை பிடிச்சி கேட்டேன், இந்த மாதிரி தனியாக இருக்க பொண்ணுங்களா நான் வித்துக்கிட்டு இருக்கேனும் அடப்பாவி அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க இருக்கான். ரெண்டு பேரும் வேறு ஏதாவது சேஃபான இடத்துல போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் அந்த பையனை கூட்டிகிட்டு போவாங்க. அவன் அப்போ தான் சொல்லுவான், இந்த மாதிரி தனியாக தங்குற பொண்ணுங்கள்லாம் வந்து நான் வந்து ஃபர்டிலிட்டி சென்டரில் வித்துருவேன், அவங்க முட்டையை அவன்கிட்டருந்து இன்ஜெக்ஷன் போட்டு கரு முட்டையெல்லாம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவான். சரி இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆனவனா அவன் வந்து இந்த பையன் செல்லேருந்து ஃபோன் பண்ணி பார்ப்பான் அந்த ஏஜென்ட்டுக்கு. அவன் ஃபோன் பண்ணால் அவன் கண்டுபிடிச்சிருவான் அவன் தான் சொல்லிட்டு. சரின்ட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். உடனே இவன் யாரா ஃபோன் பண்ணுறதுன்னு அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தன் கேட்கவும், நமக்கு தெரிஞ்ச பையன் தான், அவன் திருப்பி ஃபோன் பண்ணுவான். திருப்பி ஃபோன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இவன் ஃபோன் அடிக்கும். இவன் அதுக்குள்ளே கட் பண்ண கஷ்டப்படுவான், கட் பண்ண முடியாது இவனால். இவங்க டவுட் வந்துடும், இப்போ எந்திரிச்சு வருவாங்க. உடனே இவன் வந்து, என்னடா மச்சான் இந்த இடம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குவா, நம்ம வேறு எங்கேயாவது போனால் நைஸானாலும் ஒப்பப்பாங்க. அந்த கேப்பில் இவங்க வந்து, யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நேரத்து கழிச்சு கொஞ்சம் வயலன்ஸ் ஆனோன்னே இவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சுட்டு பயங்கர சண்டையாக ஒரே ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு அந்த பொண்ணை எங்கே ஒழிச்சு வச்சுருக்க ஒழுங்குமதியாக காமின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போவாங்க. சரின்னு இவனும் வந்து பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போவான். போகிற வழியில் வந்துட்டு இந்த காங் வந்து வண்டி நம்பரை பார்த்து வச்சுக்குவான். அப்புறம் கீழே இன்னொரு எவிடன்ஸ் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்குவான், சின்ன எவிடன்ஸ். அப்போ இவங்க வந்து நிறைய பொண்ணுங்க இருக்கும், ஏன் இந்த பொண்ணுங்களாம் இந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட கேட்பான். கேட்கும்போது அவன் சொல்லுவான், நாங்கள் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். திறந்து பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலமையில் இருப்பாள். அப்போ அவளை எப்படியாவது காப்பதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவசரமாக போகிறதுக்குள்ளே அந்த கேங் வந்துடும். அவங்க இவங்களை அடித்து மயக்கத்தில் போட்டுருவாங்க.
சரி, நீ இந்த ரெண்டு ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் தப்பிச்சு வெளியே வரலாம், ஓடி போய் நம்ம போலீஸை கூட்டு வந்துலாம், கதவை திறந்தா இந்த கதவுலேருந்து என்ட்ரன்ஸ் வரையும் தடிமாடு மாதிரி படுத்து கிடப்பாங்க. சரி, டிவியில் கிராஸ் பண்ணி போகணுமே மெல்லமாக சத்தம்லாம் போயிட்டு இருக்க நேரம், அந்த நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, வாட்சில் அலாரம் வச்சுருப்பாரு. அந்த அலாரம் அடித்து எல்லாரும் எந்திரிச்சு அங்கே ஒரு ஃபைட் சீன் ஆகி இவங்களோட அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பிச்சு எப்படியோ போயிடுவாங்க வெளியே, வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரை ஓடிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே போனோன்னா அந்த கேங் வந்துட்டு உள்ளே போக பக்கத்தில் போக பயந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணுங்க இருக்காங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு உங்கள் ஐடியை காட்டுங்க, ஐடியை காட்டுங்கன்னே சொல்லுவாங்க. ஐடியை இவங்க தொலைச்சிருப்பாங்க. அப்புறம் ஹெட்டை கூப்பிட்டுருவாங்க, ஃபோன் பண்ணி ஹெட்டு காலையில் வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போய் சரி வாங்க அந்த இடத்துல போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டு கூப்பிட்டு போவார். போனால் நமக்கு தான் தெரியுமே, இடத்த வலிச்சு தொடச்சி கிளம்பி போயிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்கிறதுக்கான பிளட் ஸ்டெயின்ஸு பஞ்சு எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் அப்படியே எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனால் இதில் நம்ம செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவங்கள்ட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, நீ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்கள அகாடமிக்கு. ஆனால் அவங்களுக்கு மனசே கேட்காது. அப்போ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க ஃப்ரெண்டு ஆஃபீஸில் யாராவது தெரியும்னு சொன்னது இவங்க ரெண்டு பேருக்கு ஞாபகம் வரும். யாருன்னு விசாரிச்சு பார்த்தா அது அவங்க ட்ரெயினராக தான் இருக்கும். சரி, அவங்கள்ட்டே ஃபோன் பண்ணி விசாரிச்சிருவோம், ஹெல்ப் கேட்டுடலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மேம் ஒரு லைசன்ஸ் பிளேட் நம்பர் இருக்குது, அந்த கார் ரெஜிஸ்டர் ஆகலை, கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கவும் சரி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலராக ட்ரைனிங்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த மீன்வேல் அந்த கேங்கில் ஒரு பொண்ணுக்கு வந்து இனிமேல் அவள்கிட்டருந்து எக்ஸ் எடுக்க முடியாது, அதனால் அவள் ஆர்கன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பொண்ணை கொண்டுருங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து கொண்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோஸ் வந்து நல்லா ட்ரைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி வெறித்தனமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப்படி ஒரு நாள் வந்துட்டு இந்த மேம்கிட்டருந்து கால் வருது, என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி நான் வந்து உங்கள் காரை வந்து ஸ்பாட் பண்ணிட்டேன், அந்த டிராஃபிக் சிக்னலில் இங்கிட்டிருந்து இங்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்ஷனும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் லோகோ இருக்குன்னு சொல்லி ஒரு டிப் தராங்க. சரி, இவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இன்னைக்கு திறந்துருக்குன்னு பார்த்துட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் கிளம்பி போகிறாங்க. கட் பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து நல்ல காலேஜ் பொண்ணு, காலேஜ் ஃபீஸ்க்காக உங்களுக்கு டோனாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பொண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ப்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மீன்வேல் நம்ம ரெண்டு ஹீரோஸும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க, ஒரு கார் பார்க்கிங் வழியே என்ட்ராங்க. அப்போ அது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு செம்ம ஃபைட் சீன் தான். நிறைய கார் கண்ணாடி உடையுது, நாலு பேர் மண்டை உடையுது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே போகிறாங்க கிளம்பி. அங்கே அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ கீழே வந்து ஃபைட் சீன்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோஸ் வந்து மேலே வராங்க. மேலே வந்து பார்த்து ஒரு ஸ்டாஃப் கிட்டே எங்கே ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க மேலே இருக்குன்னு சொல்லவும் தேங்க்யூ சொல்லிட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. போகிற வெளில நம்ம பார்க்குக்கு மூக்கு ரொம்ப வலிக்குதுரா, பயங்கரமாக அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கை போடுறான். சரின்ட்டு மேலே போனதுக்கப்புறம் 6 அடியில் அமிதாப் பச்சன் ஹைட்டுக்கு ஒருத்தர் நிற்கிறான், அவன் ரெண்டு பேத்தி தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். இவங்களால் அவன் கூட போட்டி போட முடியல. கடைசியில் எப்படியோ ட்ரை பண்ணி நம்ம பார்க்கு மண்டையில் நச்சுன்னு ஒன்று வச்சிடறான். உடனே அவனுக்கு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் டஃப் ஃபைட் கொடுக்குறான். பட் நம்ம ஹீரோஸ் அவனை ஹேண்ட் கஃப் பண்ணி எப்படியும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நல்லது பண்ணாலே பொறுக்காதே இவங்களுக்கு, உடனே வந்து டிசிப்ளினரி கமிட்டியிலேருந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கூப்பிடுவாங்க. இந்த ஹெட் தான் கூப்பிட்டு போவார், என்ன கிளம்பிடுறீங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோவை பற்றி கேட்பார். உடனே அவங்க வந்துட்டு அப்படிலாம் இல்லை ஹெட், நாங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிறேன், அதெல்லாம் தேவைப்படாத நினச்சே, பட் அதெல்லாம் உண்மைக்குமே ரொம்ப அவசியமாக இருக்குது, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவான். இந்த பார்க் வந்துட்டு நான் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஹெட் அப்படின்னு சொல்லுவான். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவன் உள்ளே போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு கமிட்டியில் பாதி பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பாதி பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவங்க நல்லது செய்கிறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க இப்படி அதிக பிரசிங்கம் பண்ணுவாங்க, இவங்க எக்ஸ்பெல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பிரசிடென்ட் வந்து ஹெட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நம்ம அவங்க ஒரு நல்லது செய்யும்போது ஃபஸ்ட்டே இவங்களை இப்படிலாம் பனிஷ் பண்ணோன்னா அவங்க எப்படி நல்லது செய்வாங்க போஸ்டிங்க்கு போய், அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட் சொல்கிறாரு. இதில் நம்ம பிரசிடென்ட் டச் ஆயிடுறாரு. சரி போனால் போயிட்டு போது மினிமம் பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமிட்டி முடிச்சு வெளியே போயிடறாங்க. ஹெட்டு வெளியே வந்துட்டு உங்களை ஒரு இயர் டீடைன் பண்ணுறேன், இல்லை அதோட 500 hours and 20 minutes டிடென்ஷன் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு ஹீரோஸும் முழிக்கிறாங்க. பிடிக்கலையா, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பெல் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை இல்லை சீஃப், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் தாராளமாக பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு நடு ரோட்டில் போய் நின்றுறாங்க ஸ்வச் கொரியான்னு. திரும்பி பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், யாருன்னு பார்த்தா இவங்க காப்பாற்றின அதே பொண்ணு. அந்த பொண்ணு ஓடி வந்து இவங்களை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுது. உடனே காங் வந்து ஆஹா நம்ம பண்ணதுக்கெல்லாம் பலன் கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷமாயிடறான். இப்போ காங்கையும் கூப்பிட்டு ஹக் பண்ணிக்குது, அதோட சுபம் போட்டு படத்தை முடிக்கிறாங்க.
ஸோ மிட் நைட் ரன்னர்ஸ் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்றாப்பிலே நம்ம ரெண்டு ஹீரோஸும் படம் ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருக்காங்க. இவங்க நல்லா ஓடுறதுனால என்னமோ இந்த படமும் நல்லாவே ஓடி இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர் மூவி தான். படத்தோட எல்லா சீன்ஸுமே ஃபன்னியாக காமெடியாக அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் நம்ம படத்தில் வர க்ரைம் சீன்ஸ் எதையுமே மறுக்க முடியாது. என்னடா பண்ணுறீங்க, இந்த உலகம் எங்கடா போகுது அப்படின்னு நம்ம பயப்படுற அளவுக்கு தான் அதில் வர எல்லா க்ரைம் சீனுமே அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணுற பெரிய தப்பு இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிற அலட்சியம்தான், அது மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. Let's be careful and safe. மற்றபடி லிவ் யுவர் லைஃப், லவ் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.